ஸோ ரியாத் ஸூ வந்து மலாஸ்ங்கிற இடத்துல தான் இருக்குது சவுதி அரேபியாவில். எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் சவுதி இது இந்த ரியாத் ஸூ இருந்து இருக்குது. அப்புறம் வந்து 1987 தான் இந்த ஜூ வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. பார்க்குற எல்லா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து மெஜாரிட்டி வந்து ஆப்ரிக்காவில் இருந்து உள்ளது. அடுத்து நாங்கள் பார்க்க போனது தான் ஜீப்ரா அண்ட் ஜிராஃபி. ரெண்டுமே வந்து ஒரே பிளேஸில் தான் வச்சுருந்தாங்க. இந்த ஜிராஃபி அண்ட் ஜீப்ரா கூட ஆப்பிரிக்காவிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. நாங்க பார்க்க போனது தான் The eagle is coming, that's not what it is, blood is rushing, மேல பறந்து பார்த்துருப்பீங்க. ஆனா பக்கத்துல பார்த்துருக்கீங்களா? இதோ பாருங்க என்ன சிங்கட. எப்படி ஓகேங்க? எலி மாதிரியே இருக்கிற இதோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைரக்ஸ். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, ஷூ மவுஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஃபல்கான். இந்த ஃபல்கான் தான் வந்து சவுதி அரேபியாவோட நேஷ்னல் பேர்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபல்கான் சவுதி அரேபியாவுக்கு மட்டும் இல்லாமல் கத்தார், யுஏஇ போன்ற அரப் கண்ட்ரீஸ்க்கும் வந்து ஃபல்கான் தான் நேஷ்னல் பேர்டாக இருக்குது. நம்ம இப்போ சிங்கம் பார்க்க போறோம். ஆமா, சிங்கம். சோ வண்டலூர் ஸூல பாத்திருக்கீங்களா? வண்டலூர் ஸூக்கே போ. ஓ மை காட், வா. Thank you.
இருக்கீங்க. அடுத்ததாக நாங்கள் விசிட் பண்ணது வந்து ஒயிட் லயன். ஒயிட் லயன் வந்து லயன்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து இருந்தது, செப்பரேட் பிளேஸில் தான் இருந்தது. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒடமரத்து கீழே உட்காந்துருக்கோம். வாட்டர்ஃபால் பக்கத்துலேயே வந்து நல்ல க்ரீனியாக கொஞ்சம் நிழலாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நிறைய பிளேஸ் இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் நாங்களும் அங்கே அதுலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. அந்த சைடில் ரெண்டு பிளாக் ஹூஸ் இருந்தது. ஸோ அதுவுமே அதோட வியூஸ்மே ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ணதுதான் கொரில்லா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கொரில்லாவும் மூணு பெரிய கொரில்லாவும் இருந்துச்சு. நாங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அம்மா கொரில்லா குட்டி கொரில்லாவும் அங்கே இருந்தது. அந்த பக்கம் உள்ளவங்கெல்லாம் வந்து ஃபுட் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பக்கம் செக்யூரிட்டி ஷவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபுட் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்கல்ல, கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த அனிமலுக்கும் ஃபுட் கொடுக்காதீங்க, 1000 ரியால் ஃபைன். அனிமல்ஸ்க்கு எதுவும் ஃபுட்டு வந்து நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. ஃபீட் பண்ணுறது வந்து இங்கே வந்து ஃபைன் பண்ணுவாங்க. போயிட்டேன்.
நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் லீமர். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரிங் டெய்ல்டு லீமர். இந்த ரிங் டெய்ல்டு லீமரோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. கரெக்டாக நம்ம பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நேராக வந்து உட்காந்துட்டு அது கொடுக்குற போஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்க வச்சது. Thank you.
நீங்களே எல்லா அனிமல்ஸுமே பார்த்துருப்பீங்க. அதோட வாழ்விடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு செட்டப் அது பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ரியலி சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு அனிமல்ஸோட ஆக்டிவிட்டீஸுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஒரு கிளைமேட்டில் நல்ல ஒரு செட்டப்பில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் ரியாது மெயின் சிட்டியில், ஒரு சென்டர் ஆஃப் சிட்டியில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஜூ வந்து மெயின்டைன் பண்ணுறங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். ஃபார்ம்ல வந்து பார்த்தா கோழி, ஆடு, அப்புறமா குதிரை, ஆமை அப்படின்னு எல்லாமே எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடு மாதிரி கட்டி அழகாக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. يكون الطائر هيك فات قمة عم يحرك هذا يعني مش عم بقول لك Thank you.
ஓகே இப்போ வந்து ஃபுல் ஜூ நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அரௌண்ட் 3 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ மணி 6 o'clock ஆகிடுச்சு இப்போ வந்து நாங்கள் மேக்ஸிமம் இங்கே இருந்த எல்லா இடமும் கவர் பண்ணிட்டோம் எல்லாமே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு வ்ளாக்ல மீட் பண்ணலாம் பை பை